யூபியில் கற்பிக்கப்பட்டது. இங்கு ஊர்வலம் போற கனிமொழி அவர்கள் எங்கு போய் சென்று விட்டார், தூங்கி விட்டாரா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலிடத்தை சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இங்கு போர்க்கொடி தூட்டக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் ஏன் வாய் மூடி மௌனம் காக்கிறார்? ஏன்னா இந்த பிரச்சனை விருதுநகர் பாலியல் கூட்டு பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டது ஒரு தலித் பெண், அவரையும் வாய் திறக்க மாட்டேன்றாரு. ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க? எவனட்ஸ் கதிரில் எங்க போனாரு? தலித் மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்த மிகப்பெரிய தலைவர்கள்லாம் எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் வாய் மூடி மௌனமா இருக்கீங்க. ஏன் இதே நாட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் விஷயத்தை பண்ணிதானா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் திமுக அடிமை ஊடகங்களும் அதை கொண்டாடி மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து ஒரு நெகட்டிவ் வைரல் நீங்க பண்ணிப்பீங்களா இல்லையா? ஆனால் பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தை விட மிக மோசமாக திமுக இளைஞரணியை சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த 8 மாசமாக. அது இங்க இருக்கக்கூடிய மீடியாவால் மறைக்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்களால் வெளியில் சொல்லாமல் கமுக்கமா அந்த வேலையை பண்ணிருக்காங்க. இப்பதான் 8 பேர் கைதி ஒரு செய்தியே வருது. காதலிக்கு மாதிரி நடிச்சு அவங்க போட்டோவை எடுத்து அதை வைத்து தன் நகர் நண்பனுக்கு பகிர்ந்து அந்த நண்பன் மூலம் மிரட்டி அவன் நண்பன் எம்எல்ஏ அது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பண்ணி எவ்வளோ பெரிய கூட்டு பாலியல் பலாத்கார விஷயம் நடந்திருக்கு. இது சம்பந்தமாக 7-8 மாசமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிடுச்சு. எப்பயோ திமுக காவல்துறை தன் வசம் வைத்துக்கொண்டு 8 மாசம் ஆடிக்கா தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்கின்றது இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். திமுகவை சேர்ந்தவர்கள் திமுக நிர்வாகிகளே இப்படி ஏற்பட்டாங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் சந்தம் பண்ணிட்டு இவர் மூலம் எத்தனை பேருக்கு இது பரவியிருக்கு, எத்தனை திமுக நிர்வாகிகள் இது போயிருக்கு, இதன் மூலம் எத்தனை திமுக நிர்வாகிகள் மாட்டுவாங்க அப்படின்னு பயந்து திமுக வாய்மொழி மௌனம் காக்கிறது. வெங்கடேஷன் பணிமாணத்துங்கள், பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பலாத்காரம் இது கண்டிப்பாக தமிழக மக்கள் யாருமே மறக்க மாட்டீங்க. அது மிகப்பெரிய லெவலில் வந்து அன்றைக்கு பேசும் பொருளாக திமுக முன்னெடுத்தது. அதிமுக ஆட்சியில் எடுத்த அவலகம் மாதிரி அது மிகப்பெரிய லெவலில் சித்தரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வந்து அதிமுக அரசாங்கத்தினுடைய துணை சபாநாயகராக இருந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் தான் அது ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அதிமுக மேல் களங்கத்தை ஏற்படுத்தி அதை பேசும் பொருளாக்கி திமுகவும் திமுக அடிமை ஊடகங்களும் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக அதிமுக அரசாங்கம் தான் இது பண்ணுன்ற மாதிரி ஒரு டிசைனை வந்து கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக அது வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க, சிபிஐக்கு மாத்திரம் கனிமொழி கேட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். ஒட்டுமொத்தமாக போராட்ட காலத்தை டெய்லி திமுக பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவர்கள் கைது பண்ணி குண்டாசு போடுற வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் திமுக வெளிச்சம் போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்டியது தவறில்லை. ஏன்னா அன்றைக்கு வந்து திமுக எதிர்கட்சியில் இருந்தது, ஆளுங்கட்சியாக ஏடிஎம்கே இருக்குது. அந்த எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அங்கே என்னென்ன குற்றங்கள் நடக்குதோ அதை வந்து வெளியே சொல்லணும். அதை வந்து நம்ம அங்கே வந்து எதுவும் தப்பு சொல்ல வரமாட்டேன். அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், குண்டாசு போட்டாங்க, குண்டாசு வந்து கொஞ்சம் பேர் வெளியே வந்திருக்காங்க. இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கு, சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு, இது ஒரு கட்டம். ஆனால் பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தை விட மிக மோசமாக திமுக இளைஞரணியை சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த 8 மாசமாக. அது இங்க இருக்கக்கூடிய மீடியாவால் மறைக்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்களால் வெளியில் சொல்லாமல் கமுக்கமா அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போதான் 8 பேர் கைதின்ற ஒரு செய்தியே வருது. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தலித் பெண்ணா ஒரு திமுகவை சேர்ந்த நிர்வாகி 22வது வார்டு இளைஞரணியை சேர்ந்த ஹரிகர் என்ற ஒரு காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. காதலிக்கிற மாதிரி நடித்து அவர் வந்து அந்த பெண்ணுடைய அந்தரங்க படங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த பெண்ணை மிரட்டுறாரு, இனிமேல் வந்து நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்னு சொல்லி. அந்த பெண் மிக ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண், தந்தை இல்லாத பெண், ஒரு தலித் பெண். அப்படி அவர் மிரட்டுறப்ப அந்த பெண்ணால் எதுவும் வந்து எதிர்த்து பேச முடியல. அவர் வந்து தான் எடுத்து வைத்த அந்த வீடையை தன் சக நண்பராக இருக்கக்கூடிய 10வது வார்டை சேர்ந்த ஜீனத் அகமது அப்படின்றவருக்கு அனுப்புறாரு. அந்த ஜீனத் அகமது அந்த வீடியோ வச்சு அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்கிறாரு. ஜீனத் அகமதிலிருந்து மாடசாமி, பிரவீன் போன்றவர்கள் அந்த வீடியோ போது இவங்க எல்லாமே திமுக நிர்வாகிகள் தான். அவர்களும் அந்த வீடியோ வைத்து அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெயர் குறிப்பிட முடியாத 17 வயதுக்கு உட்பட்ட 4 திமுக நிர்வாகிகளுக்கும் அந்த வீடியோ போது அவர்களும் மிரட்டி கிட்டத்தட்ட பொள்ளாச்சி பாலியல் விஷயத்தை விட மிக மோசமாக இங்கு விருதுநகரில் கூட்டு பாலியல் பலாத்கார நிகழ்வு அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. இதை பற்றி 8 மாசமாக கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த மீடியாவுக்கும் ஏன் செய்தி வரவில்லை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களும் இதை பற்றியும் விவாதம் நடத்தலை. ஆகுனா யூபியில் ஒரு தலித் பெண் கற்பழிக்கப்பட்டால் இரு மெழுகுவத்தியை கொண்டு நாங்கள் வந்து அந்த யூபியில் ஒரு பெண் தலித் பெண் கற்பழிக்கப்பட்டாங்க, யூபியில் கற்பழிக்கப்பட்டது இங்கே ஊர்வலம் போகிற கனிமொழி அவர்கள் எங்கு போய் சென்று விட்டார், தூங்கி விட்டாரா, இது ஒரு கேள்வி. இங்கு
தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலிடத்தை சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இங்கு போர்க்கொடி தூட்டக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் ஏன் வாய் மூடி மௌனம் காக்கிறார்? ஏன்னா இந்த பிரச்சனை விருதுநகர் பாலியல் கூட்டு பலாத்காரத்தில் பாதிக்கப்பட்டது ஒரு தலித் பெண், அவரையும் வாய் திறக்க மாட்டேன்றாரு. ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க? எவனட்ஸ் கதிரேக போனார். தலித் மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்த மிகப்பெரிய தலைவர்கள்லாம் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எல்லாரும் வாய் மூடி மௌனமாக இருக்கீங்க. ஏன் இதே நாட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் விஷயத்தை பண்ணிதானா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் திமுக அடிமை ஊடகங்களும் அதை கொண்டாடி மிகப்பெரிய லெவலில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து ஒரு நெகட்டிவ் வைரல் நீங்கள் பண்ணிப்பீங்களா இல்லையா? நாங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு சுட்டி காட்டுமென்றிருக்காக நாங்கள் முன்வைக்கல. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காரு. இதே வந்து இளவரசர் திவ்யா பிரச்சனை நடக்கிறப்ப திருமாவளவர் போய் நின்னார், எங்கள் யுவராஜ் இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த யுவராஜுக்கு வந்து இன்னைக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அது கோகுல்ராஜ் பிரச்சனை வரப்ப திருமாவளவர் முன் போனார். ஒட்டுமொத்தமாக தலித்துக்கு எங்கே பிரச்சனை வந்தாலும் தான் தான் அதுக்கான தலைவர் என்று முன்கூட்டியே சென்று அவர்களுக்கான நிவாரணத்தை அறிவிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் உங்களுடைய இனத்தைச் சேர்ந்த ஒரு தலித் பெண்ணை கிட்டத்தட்ட எட்டு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, ஏன் வாய்மொழி மௌனமாக இருக்கீங்க, ஏன் ஒரு அறிக்கை கொடுக்கல? இதே கனிமொழியில் அழகாக ஒரு சிம்பிளாக ஒரு அறிக்கை கொடுத்து தப்பிச்சிட்டாங்க. அவர்களை கைது பண்ணுறது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. என்ன ஆறுதலாக இருக்குது? கைது பண்ணது ஆறுதலாக? எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய பெண்ணினுக்கு பெண் இனத்துக்கே ஒரு கேவலப்படுத்தலான ஒரு விஷயத்த ஒரு பெண்ணை காதலிக்க மாதிரி நடிக்கிறது. சேம் பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரமாக தான் அது. காதலிக்க மாதிரி நடித்து அவங்க ஃபோட்டோவை எடுத்து அதை வைத்து தன் நகர் நண்பனுக்கு பகிர்ந்து அந்த நண்பன் மூலம் மிரட்டி அவன் நண்பன் எம்எல்எம்மா அது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பண்ணி எவ்வளோ பெரிய கூட்டு பாலியல் பலாத்கார விஷயம் நடந்திருக்கு. இது சம்மந்தமாக 7-8 மாதமாக எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிடுச்சு எப்பயோ. ஏன் மீடியா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரல? காவல்துறை தன்வசம் வைத்திருக்க தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இதற்கேன் கடுமையான தண்டனை இன்னும் கொடுக்கல, கடுமையான நடவடிக்கை அவரையும் எடுக்கல. இதே மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் தானே எடுத்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? இப்போ பாதிக்கப்பட்ட பெண் ஒரு தலித் பெண், தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண யூஸ்லெஸ். அதே மாதிரி இந்த பிரச்சனையை பண்ண எல்லாரும் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த இளைஞரணியை சேர்ந்தவர்கள். நான் சொன்ன அந்த ஹரிஹரன் ஆகட்டும், ஜீன தகுமந்த் ஆகட்டும், மாடசாமி ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், எல்லாம் திமுக இளைஞரணியை சேர்ந்தவர்கள். அதில் இன்றைக்கு மட்டும் ஒரே ஒரு லெட்டர் வந்திருக்கு திமுக அதி அண்ணா அறிவாலயத்திலேருந்து. அந்த ஜீன தகுமதுன்றவரும் நாங்கள் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து நீக்கிறோம், அடிப்படை பொறுப்புகளிலிருந்து நிரந்தரமாக நீக்கிறோம்ல, தற்காலிகமாக நீக்கிறோன்னு சொல்லி இவ்வளோ ப்ரெஷர் மீடியாவிலேருந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவொன்னே இன்னைக்கு ஒரே ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை, மற்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை திமுக எடுக்க போகிறது? பதில் இல்லை. இந்த எட்டு பேரை கைது பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த வழக்கு போக்கு எப்படி மாறப்போகுது? பதில் இல்லை. நாங்கள் என்ன சொல்லுவதுன்னா இது திமுகவை சேர்ந்தவர்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க, திமுக இளைஞரணியை சேர்ந்தவர்கள் தான் ஒட்டு மொத்தமாக இந்த எட்டு பேருமே திமுகவை சேர்ந்தவர்கள். அவர் தான் இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து திமுகவை வசம் இருக்கின்ற திரு முதலமைச்சர் அவர்கள் வசம் என்று காவல்துறை விசாரித்தால் கண்டிப்பாக நீதி கிடைக்காது. இதை சிபிக்கு மாற்றணும், சிபிசிஐக்கு மாற்றுங்க, இல்லாட்டி சிபிஐக்கு மாற்றுங்க. ஏன்னா சிபிஐக்கு தான் மாறணும், மாற்றணும். சிபிசிஐக்கு மாற்றணும், அது தமிழ்நாடு காவல்துறை கண்ட்ரோல் தான் வருது. சிபிஐக்கு மாற்றுங்க. ஏன் அதை கேட்குறேன்னா, இளைஞரணியை சேர்ந்தவர்கள் எப்படி எப்படிலாம் தப்பிக்க வைத்தால் இவர்கள் மாட்டினார்கள், இதன் மூலம் திமுகவை சேர்ந்த எத்தனை நிர்வாகிகள் மாட்டவர்கள் தேவையில்லாமல் கட்சிக்கு அவப்பெயர் இருக்கும் சொல்லி இந்த கேஸை மழுங்கடித்து முடித்து விடுவார்கள். இன்றைக்கி சாத்தாங்குளத்து ஒரு பிரச்சனை வந்து, இந்த சாத்தாங்குளத்தில் வந்து காவல்துறையால் இரண்டு நபர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய கொரோனாத்திலையும் விட்டுவிட்டு முதலாளாக போய் போய் நிவாரணம் கொடுத்தாரு உதயநிதி ஸ்டாலின். கொரோனாவோட விதிமுறைகள் எதுவுமே மறைக்காமல் பாஸ் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பறந்து போனாங்களே கனிமொழி அவர்கள், ஏன் இந்த விருதுநகருக்கு நீங்கள் போகலை? பாதிக்கப்பட்ட அந்த தலித் பெண் வீட்டுக்கு நீங்கள் ஏன் போகலை? இன்றைக்கு வரைக்கும் ஏன் அந்த பெண்ணை நீங்கள் சந்திக்கலை? இன்றைக்கு வரைக்கும் ஏன் நிவாரணம் கொடுக்கல? ஏன் இன்றைக்கு வரையும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் திமுகவை சேர்ந்த தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் யாரார் கொங்கு மண்டு கொங்கு கொங்கு கட்சி ஆகட்டும், வேல்பூரோட தமிழக வாழ்வுமுறை கட்சி ஆகட்டும், சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர்களோட ஜவஹர்லால் கட்சி ஆகட்டும், மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், இதனால் வரையும் ஏன் கூக்குரல் இல்லை, ஏன் கண்டனத்தை எழுப்பல, ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கீங்க? ஏன்னா தோழமை கட்சி திமுக கட்சி உங்களுக்கு எதனா பேசினா அடுத்த சீட்டில் சீட்டு தர மாட்டாங்க, ஏற்கனவே ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க வச்சு அதையும் பிடிங்கிட்டானுங்க, தேவையில்லாமல் எதுக்கு போடணும்னு சொல்லி வாய் மூடி மௌனமாக இருக்கீங்களா? பாதிக்கப்பட்டவர் ஒரு தலித் பெண், ஒரு தலித் பெண்ணுக்காக குரல் கொடுக்கக்கூட கது எவிடன்ஸ் கபீர் எங்கே போனார்? தலித் பெண்ணுக்காக தொடர்ந்து கூடுதல் குரல் கொடுத்துருக்கிற திருமாவளவன் அவர்கள் எங்கே போனார்? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் வந்து பட்டியலினி சமூகத்துக்காக தான் பாராட்டுறோம், பட்டியலினி சமுதாயத்திற்காக தான் நாங்கள் எல்லா போராட்டத்தையும் முன்னெடுப்போம்னு சொல்லி வாய்க்கிடியே பேசுகிற பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்காங்க? பாதிக்கப்பட்ட உங்களை சக தோழிங்க, சக சக குடும்பத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டால் நீங்கள் முதலாளி நின்று போய் நிவாரணம் சொல்லக்கூடாது, மற்றதுக்கெல்லாம் போகிறீங்க. இளவரசர் திவ்யாவுக்கு போய் முதலாளி நிற்கிறீங்க, இப்போ கோகுல்ராஜ் பிரச்சனைக்கு முதலாளி நிற்கிறீங்க, யுவராஜ் பிரச்சனைக்கு முதலாளி நிற்கிறீங்க, இப்படி இப்போ பட்டியலிட்டே கொண்டு போகலாம். எல்லா பிரச்சனைக்கும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டால் முதலாளி நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலை சிறுத்தை திருமாவளவன் ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார்?
ஏன் நான் குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்களை மட்டும் நான் கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறார். அவர் தான், அவருடைய சேர்ந்த ரவிக்குமார் தான் திமுகவுடைய உதயசூரத்தில் வென்றெடுத்து இன்றைக்கு எம்பியாக இருக்கிறார். இன்றைக்கு வந்து பல கிட்டத்தட்ட வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு பதவி சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. திமுக எதை செய்தாலும் வாய் மூடி மௌனமாக வேடிக்கை பார்க்கறது. உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் நீங்கள் தான் முரல் குரல் கொடுக்கணும். உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெண் பாதிக்கப்பட்டால் நான் வாய் மூடி மௌனமாக இருக்கேன்னு சொல்லி எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இதுவும் தோழமை சுடுதல் சொல்லி தப்பிச்சிட்டிங்களா? எந்த ஒரு நியாயம் அது? இன்றைக்கு பொல்லல் பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்துறை மிகப்பெரிய லெவலில் இந்தியா முடியும் ட்ரெண்ட் ஆகுனா திமுகவும் திமுக அடிமை ஊடகமும் விருதுநகர்களை கூட்டு பாலி பலாத்கார நடத்துக்கு இதே வச்சு ஏன் பேச மாட்டேன்றீங்க? இதை பற்றி விவாதம் ஏன் புதிய தலைமுறை நடத்தலை? தந்தி டிவி நடத்தலை? நியூஸ் செவன் ஏன் நடத்தலை? இதை பற்றி ஏன் விவாதம் நீங்கள் நடத்த மாட்டேன்றீங்க? மற்றதுக்கெல்லாம் முதல் ஆளாக போய் நீங்கள் வரைஞ்சிக்கட்டின்னு விவாதம் பண்ணுறீங்க. அது இருக்கக்கூடிய எல்லா நெறியாளர்களும் முதல் வேலையாக இதுதான் பெரிய பேசும் பொருளாக இருக்கீங்க. இப்போ ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கீங்க? பேசும் பொருளாக இருங்க. ஒட்டுமொத்த இப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க. ஒட்டுமொத்த இந்த சாமானிய மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேருங்க. திமுக காவல்துறை தன் வசம் வைத்துக்கொண்டு 8 மாதம் ஆட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்கின்றது இதுக்கு மிகப்பெரிய உதாரணம். திமுகவை சேர்ந்தவர்கள் திமுக நிர்வாகிகளே இப்படி ஏற்பட்டாங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் சந்தம் பண்ணிட்டு இவர் மூலம் எத்தனை பேருக்கு இது பரவி இருக்கு, எத்தனை திமுக நிர்வாகிகள் இது போயிருக்கு, இதன் மூலம் திமுக நிர்வாகிகள் மாட்டுவாங்க அப்படின்னு பயந்து திமுக வாய் மூடி மௌனம் காக்கிறதா, இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறதா, மீடியா வெளிச்சத்துக்கு வராமல் தடுக்கிறதா, காவல்துறை தன் அடுக்குமுறை பண்ணி ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு படம் காட்டுகிறதா? இப்ப என்ன பண்றாங்க, 8 பேர் நாங்க அரெஸ்ட் பண்றோம்ன்றாங்க. 8 மாதமா என்ன பண்ணிருந்தீங்க? இது கேஸ் ஃபைல் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? மற்றதுக்கெல்லாம் வந்து துடிக்கிறீங்களே, மற்றதுக்கெல்லாம் மீடியா அப்படியே துடிக்குமே, அப்படியே தமிழ்நாட்டில் அப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படியே ஆயிடுச்சு சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு நாங்கள் இப்போ துடிக்கிறோம். ஒரு தலித் பெண் பாதிக்கப்பட்டிருக்கா என்ன பதில் சொல்ல விரும்புது? தமிழக முதலமைச்சர் பார்த்து நேரடியாக இந்த கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒருத்தரை கைது பண்ணிட்டீங்க, ஒருத்தர் கட்சி வந்து நீங்கள் சொன்னால் முடிஞ்சு போச்சா? ஏன் 8 மாத காலம் என்னாச்சு? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போகிற வரையும் நீங்கள் இவ்வளோ பெரிய டைம் டியூரேஷன் நீங்கள் எப்படி கொடுத்தீங்க? தயவுசெய்து மக்களை சிந்திங்க. பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பலாத்காரம் நடக்கிறப்ப அது பேசும் பொருளாக இருந்த திமுக இன்றைக்கு அவருடைய கட்சியை சேர்ந்த விருதுநகரை சேர்ந்த ஒரு தலிப்பன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு வாய் மூடி மௌனம் பார்க்கறது. கேட்டால் எங்கள் கட்சிக்காரன்னு சொல்லி நழுவிப்பாங்க. எல்லாருது எங்கே உக்ரைனில் ஒரு பிரச்சனை நடந்தாலும், கிரீஸில் பிரச்சனை நடந்தாலும், அமெரிக்காவில் நடந்தாலும், லண்டனில் நடந்தாலும், பெண்ணினத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மெழுகுவர்த்தியை தூக்கி கொண்டு நாங்கள் கவர்னர் மாளிகை நோக்கி போவோம்னு சொன்ன கனிமொழி அவர்கள் அழகாக ஒரே ட்விட்டு போட்டாங்க. கைது ஒருத்தர் மட்டும் 8 பேர் கைது பண்ணியிருக்கீங்க, ஆதல் அளிக்கிறது. இவங்க எல்லாம் பச்சோதித்தனமாக இவர் எப்படி மாறுகிறார்கள்ன்றது தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பழமொழி இருக்குது, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் மாதிரி. அவர்கள் ஆட்சி நடந்தால் அது புதாகரமாப்பாங்க, இவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் அப்படியே அமைக்கி மற்றவர்களெல்லாம் மடையை நாக்குவாங்க. தயவுசெய்து மக்களே, இந்த பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பலாத்காரத்தை வைத்து நக்கீரன் கோபால் எவ்வளோ பெரிய காணொலியை அவர் முன்வைத்தார். இன்றைக்கு நக்கீரன் கோபால் எங்கு சென்று கொண்டிருக்கிறார், எங்கே இருக்கிறார், தூங்கி கொண்டிருக்காரா, எழுச்சி வாங்க, இது சம்பந்தமாக விவாதம் வைங்க. இது சம்பந்தமாக வந்து நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் பேசுங்க, டிஜிட்டலில் பேசுங்க. அன்றைக்கு பேசுனீங்களே பொள்ளாச்சி பாலியல் பெரிய விஷயம், இன்றைக்கி அதை வைத்து சன் டிவி ஒரு படமே எடுத்துருக்காங்க எதற்கும் துணிந்தோம்னு சொல்லிட்டு. இதற்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிற நக்கீரன் கோபால்? இப்படி நான் எல்லாரையும் சொல்ல விரும்புகிறேன், எல்லா கட்சியும் சொல்ல, திமுகவையும் திமுகவுடைய அடிமை உடவங்களும் திமுகவையும் திமுக தோழமை கட்சிகளும் வாய் மூடி மௌனமாக இருக்கிறது. காரணம், பதவி ஆசைக்காக தன்னுடைய தலித் பெண் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கார் என்று தெரிந்தும் இன்றைக்கு திருவிதை சத்திய கட்சி சர்ச்சைகள் ஆகட்டும், மற்ற தலித் சமூகத்தை சேர்ந்த கட்சிகளுடைய தலைவராகட்டும் ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறாங்கன்றப்ப இவங்க பச்சோதித்தனத்தை தயவுசெய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.